கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில நேரம் நம்ம உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிற இடம் நம்மளை மாத்திரும். அதனால நம்ம யார் கூட இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஞானிகளோட நம்ம இருக்கும்போது நம்ம ஞானமானா மாறுவோமா, முட்டாள்களோட நம்ம சேரும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து அழிஞ்சு போவோமா? ஒரு ஊர்ல வித்தியாசமான ரெண்டு குருவிகள் இருந்தது. அந்த குருவிகளுக்கு மனுஷ பாஷைய பேசுற ஒரு வித்தியாசமான திறமை இருந்தது. அதனால இந்த பறவைய பலர் பார்த்துட்டு போவாங்க, ரசிப்பாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரு ரவுடிக்கு அந்த பறவையை பிடிச்சு தன்னுடைய வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசை. ஒரு நாள் எப்படியோ முயற்சி பண்ணி ரெண்டு பறவைகளையும் அவன் பிடிச்சிட்டான். ஆனா அவன் வீட்டுக்கு போற வழியில ஒரு பறவை தப்பிச்சிருச்சு. அது தப்பிச்சு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல தஞ்சம் அடைஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு வெளிநாட்டவர் அந்த ஊருக்கு சுற்றுலா பயணியா வந்தாரு. அப்போ அந்த ரவுடியோட வீட்டு வாசல்ல கூண்டுல தொங்கிட்டு இருந்த பறவை இவரை பார்த்து ரொம்ப ஏளனமான வார்த்தைகளை பேசிச்சு. இவனுக்கு அது ரொம்ப அருவறுப்பா இருந்ததுனால தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அதை சுட்டு போட்டுட்டான். அடுத்து இவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாரு. அங்க அந்த பறவையை பார்த்தோடனே அந்த செத்து போன பறவை இவருக்கு ஞாபகம் வந்தது. ஆனா இந்த பறவை இனிமையான வார்த்தைகள் அவர்கிட்ட பேசி அவருக்கு வரவேற்பு கொடுத்துச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது, எந்த இடத்துல இருக்குதோ அதுக்குரிய குணாதிசயத்தை அந்த பறவைகள் பெற்றிருக்கு அப்படின்னு. சில நேரம் நம்மளும் தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துடுறோம். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.